ஹாய் யூஸ் வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எப்போவுமே மாதிரிதான் நம்மளோட வீட்டு தோட்டத்தில் தான் இருக்கோம். இன்றைக்கி நம்ம ஒரு புது வீடியோவோடு வந்திருக்கோம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேனலில் இது வரைக்கும் இதுக்கு முன்னாடி நம்ம தோட்டத்தை பற்றியும் ட்ரிப் இரிகேஷன், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மல்ச்சிங் சீட் வச்சு சோளம் பயிர் பண்ணுறது, இதெல்லாமே போட்டிருந்தோம். இப்போ அடுத்தபடியாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தோட்டத்துக்கு உரங்கள் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு முடிவு வந்தோம். ஸோ உரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எந்த கெமிக்கலுமே யூஸ் பண்ணுறதில்ல, ஸோ ஆர்கானிக்காக தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ அந்த டைப்பில் நம்ம சில உரங்கள்லாம் ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் நார்மலாக நான் புதுசாக பார்த்து ரொம்பவே பிடிச்ச ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீவெட், அதாவது கடல் பாசி உரங்கள் உரம். அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம சீவெட் பவுடர் பற்றி தான் பார்க்க போகிறோம். அது எப்படி கொடுக்குறது, அதனால் என்ன யூஸஸ், அதெல்லாம் தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம சீவெட் பவுடர் வாங்கியிருக்கோம் ஆன்லைனில். ஸோ அதை வந்து எப்படி எல்லா மரத்துக்கும் சோளம் எல்லாத்துக்குமே எப்படி கொடுக்குறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ இந்த சீவெட் அப்படிங்கும்போது நம்ம பல பேருக்கு தெரிஞ்சிருக்கும், சில பேருக்கு புதுசாக இருக்கும். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு வகையான கடல் பாசி தான். ஸோ சாதாரணமாக இந்த சீவெட் கொடுக்குறதுனால என்ன விஷயம், என்ன நல்லது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருக்குமே தெரியும் நம்ம மீன் அமிலம் அப்படிங்கிறதெல்லாம் தெரியும். ஸோ அந்த மீன் அமிலத்தில் இருக்கக்கூடிய அத்தனை சத்துமே இந்த சீவெட்டில் இருக்குது. ஸோ இந்த சீவெட் தான் கடல் பாசியில் இருக்குது. ஸோ அதனால தான் இதை வந்து பவுடரைஸ் ஃபார்ம்லேயும் ஜெல் ஃபார்ம்லேயும் கான்சன்ட்ரேஸ் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இதை நம்ம மரத்துக்கு கொடுக்கும்போதும் மரத்துக்கோ செடிக்கோ இல்லை பல மரங்கள் எல்லாத்துக்குமே கொடுக்கலாம். ஸோ இதுக்கு தான் கொடுக்கணும் அப்படிங்கிற விஷயம் இது இல்லை, எல்லாத்துக்குமே கொடுக்கலாம். ஸோ அப்படி கொடுக்கும்போது சாதாரணமாக பார்த்திங்கன்னா, இதில் மீன் அமிலத்தில் இருக்க எல்லா சத்துமே இதிலே இருக்கும். ஸோ அதனால் இது நல்லாவே பூக்காத மரங்கள் இருந்துச்சுன்னா பூக்கும், செடிகள் காய்கள்லாம் வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால தான் இன்றைக்கி நம்ம அதை கொடுக்க போகிறோம். ஸோ இப்போ அதை எப்படி கொடுக்குறது, என்ன பண்ணுறது அப்படிங்கிறதுனா, அடுத்து அப்படியே வீடியோவோட கண்டினியூஸில் பார்ப்போம். நம்ம தோட்டத்தை பற்றி உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். நம்ம எப்படின்னா எல்லாத்துக்குமே ட்ரிப் இரிகேஷன் அமைச்சிருக்கோம். அதாவது மரங்கள்லேருந்து சோளம் பயிர் பண்ணுறதெல்லாம் பார்த்துருப்பீங்க. மல்ச்சிங் சீட் விரித்து அதுக்கு சொட்டு நீர் அமைச்சு அதுக்கப்புறம் மல்ச்சிங் சீட் விரித்து அதுக்கப்புறம் பண்ணியிருப்போம். ஸோ அந்த வீடியோ நீங்கள் இன்னும் பார்க்கலனா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், நீங்கள் போய் பார்க்கலாம். ஸோ அப்படி இருக்கனால நம்ம இன்றைக்கி ட்ரிப் இரிகேஷனில் இதை எப்படி கொடுக்குறது அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க இப்போ எப்படி கொடுக்குறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நல்லாயிருக்கு. சீவெட் பவுடர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பிளாஸ்டிக் பாட்டிலில் தான் வரும். இது பார்த்தீங்கன்னா 100 கிராம் அளவுக்குரிய பாட்டில். இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி பிளாக் கலரில் தான் பவுடர் ஃபார்மில் வரும். இதுவே ஜெல்லாகவும் வரும். இதுக்கு நம்ம இப்போ பவுடர் தான் வாங்கியிருக்கோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பாட்டிலில் பின்னாடி எவ்வளோ கொடுக்கணும் அப்படிங்கிற, எந்த இடத்துக்கு எவ்வளோ கொடுக்கணும் அப்படிங்கிறத அவங்களே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஒரு 25 லிட்டர் வாளியில் 25 லிட்டர் பாட்டில் எடுத்திருக்கேன். அதில் 50 கிராம்ஸ், அதாவது இந்த பாட்டில் வந்து 100 கிராம், இதில் பாதி அளவு 50 கிராம்ஸ் மிக்ஸ் பண்ணுறேன். நீங்கள் கேட்கலாம், ஏன் 25 லிட்டர்ஸில் 50 கிராம் அளவுக்கு மிக்ஸ் பண்ணுறீங்க, அது ஏன் அப்படிங்கிறத, எதுக்காக நான் மிக்ஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறத பின்னாடி நான் சொல்கிறேன். இந்த மாதிரி பவுடர் அப்படி நீங்கள் தண்ணியில் மிக்ஸ் பண்ணிங்கன்னா அது நல்லாவே மிக்ஸ் ஆகும். சொன்ன சின்ன சின்ன துகள்களுக்கு மாதிரிலாம் இல்லாமல் நல்லா தண்ணியோடு மிக்ஸ் ஆகும். நீங்கள் இதை நீங்கள் கையிலே தொடலாம். இது கையில் தொடனால எந்த பிரச்சனையும் இல்லை. நீங்கள் இல்லை ஒரு கம்பை வச்சு எதை வேணால் வச்சு மிக்ஸ் பண்ணலாம். மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு பிளாக் கலரில் அப்படியே தண்ணி அப்படியே வந்து கருப்பு கலரில் ஒரு லிக்யூட் மாதிரி மாறிடும். தான் நான் கையிலே தொடலாம். கையில் தொடனால எந்த பிரச்சனையும் இல்லை. இதை நான் ஏன் 25 லிட்டரில் மிக்ஸ் பண்ணியிருக்கேன், இவ்வளோ அதிகம் 50 கிராம் அளவு மிக்ஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத நான் பின்னாடி சொல்கிறேன். எதனாலன்னு, நம்ம இப்படியே இந்த 25 லிட்டரையும் அப்படியே யூஸ் பண்ண போகிறத, இதை வந்து நம்ம ட்ரிப் இரிகேஷனில் 500 லிட்டர் அப்படிங்கிற அளவுக்கு இதை அப்படியே மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ இனிமேல் இதை எப்படி கொடுக்குறது, என்ன ஏன் இப்படி மிக்ஸ் பண்ணிடணும் சொல்கிறேன். ஹாய் யுவர்ஸ், இப்போ நம்ம சீவெட் பவுடரை வந்து பாட்டிலோட மிக்ஸ் பண்ணுறத பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி பாட்டிலில் தான் சீவெட் பவுடர் அண்ட் ஜெல் ரெண்டு இது ஃபார்ம்லேயும் இருக்கும், ரெண்டுலேயுமே வரும். இப்போ நம்ம வாங்கியிருக்கிறது பவுடர் தான் வாங்கியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி தான் பிளாக் கலர் ஒரு பவுடரில் இந்த டப்பாவில் வரும். இந்த பாக்ஸ் பார்த்திங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100 கிராமில் வரும். ஸோ சாதாரணமாக அதில் எவ்வளோ கொடுக்கணும் அப்படிங்கிற அளவுகள் எல்லாமே நம்ம பாட்டிலே கொடுத்துருப்பாங்க. நார்மலாக நம்ம வீட்டு தோட்டமோ மாடி தோட்டமோ அந்த மாதிரி வச்சுருந்தோம்னா 1 லிட்டருக்கு 1 கிராம் அப்படிங்கிற அளவுக்கு கொடுக்கணும் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு அதுவே இல்லாமல் இதுவே பெரிய ஒரு நிலம் அக்ரிகல்ச்சர் பண்ணுற ஒரு பயிர் இருக்க இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக 1 ஏக்கருக்கு 100 லிருந்து 200 கிராம் அப்படிங்கிற அளவில் ஒரு இந்த 1 மாதத்துக்கு 1 தடவை கொடுக்குற மாதிரி வரும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதுவே இதை விட இதுவே ஒரு பழத்தோட்டமோ ஒரு வேறு ஒரு இடமோ பழத்தோட்டமோ இல்லை பெரிய மரங்கள் இருக்க வாழை மரமோ இந்த மாதிரியான இடங்களுக்கு சாதாரணமாக பார்த்தீங்கன்னா 200 லிருந்து 300 கிராம் அப்படிங்கிற அளவில் 1 ஏக்கருக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே அதிலே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம நீங்கள் பார்த்துருப்பீங்க, நான் சாதாரணமாக ஒரு
25 லிட்டர் வாளியில தான் மிக்ஸ் பண்ணேன். அதுவும் எப்பனா 50 கிராம் அளவுக்கு மிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் கேட்கலாம், ஏன் 25 லிட்டர் வாளியில் 50 கிராம் அவ்வளோ அதிகமாக மிக்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டுக்கலாம். ஸோ சாதாரணமாக நான் இப்படியே 25 லிட்டரையும் கொடுக்க போகிறதில்ல. நான் என்ன பண்ண போகிறேன்னா, நம்ம ஏற்கனவே சொன்னது தான், ட்ரிப் இரிகேஷனில் நம் தான் கொடுக்க போகிறோம். நம்ம தோட்டம் ஃபுல்லாகவே ட்ரிப் இரிகேஷன் அமைச்சிருக்கோம். அதுவும் என்னென்னா, ட்ரிப் எமிட்டர் ஹெட் இருக்குது பார்த்திங்களா, அந்த 8 லிட்டர் ஹெட்டு தான் ஃபுல்லாகவே அமைச்சிருக்கோம். ஸோ அது வழியாக தான் கொடுக்க போகிறோம். சாதாரணமாக நான் இந்த 25 லிட்டரையும் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக 1 கிராம் பெர் லிட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50 கிராம் வந்து 50 லிட்டர் தான் இருக்கும். ஆனால் நான் இன்னுமே அதை அதிகமாக டைல்யூட் பண்ண போகிறேன். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் 500 லிட்டருக்கு இந்த 50 கிராம் அப்படிங்கிற அளவு கொடுக்க போகிறேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரிப் இரிகேஷனில் எமிட்டர் ஹெட் வழியாக கொடுக்க போகிறோம். ஸோ அதனால் சின்ன எங்கேயா டெபாசிட் ஆகும் அப்படிங்கிறதுக்காக தான், அதில் எந்த பிளாக்கும் இல்லாமல் போகணும் அப்படிங்கிறதுக்காக நான் ரொம்ப அதிகமாகவே டைல்யூட் பண்ண போகிறேன். ஸோ அதனால தான் நான் 25 லிட்டர் வாளியில் கலந்துருக்கேன். ஸோ இதை வந்து அப்படியே என்னோடய ட்ரிப் இரிகேஷன், நான் இன்னொரு விஷயம் என்னென்னா, நான் ட்ரிப் இரிகேஷன் எப்படி அமைச்சிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிராவிடேஷனல் ஃப்ளோவில் போகிற மாதிரி ஒரு டேங்க் வச்சு 700 லிட்டர் டேங்க் வச்சு அதில் தான் அமைச்சிருக்கேன் அப்படின்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். நான் ஏற்கனவே வீடியோலலாம் சொல்லியிருக்கேன். ஸோ அதனால தான் அந்த டேங்கில் அப்படியே மிக்ஸ் பண்ணிடுவேன், மிக்ஸ் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணி விடுவேன். ஸோ இது எல்லாமே சோளம் இருக்க மரம் எல்லாத்துக்குமே போகும். ஸோ அதனால தான் நான் 25 லிட்டரில் 50 கிராம் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதை வந்து அப்படியே 500 லிட்டருக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு ரொம்ப டைல்யூட் பண்ணி இது பண்ணிடுவேன். இது நீங்கள் சாதாரணமாக இவ்வளோ டைல்யூட் பண்ணி கொடுக்குறீங்களே அப்படின்னு கேட்கலாம். ஸோ இவ்வளோ டைல்யூட் பண்ணி கொடுக்கலாம். ஸோ ஏன்னா, நம்ம ட்ரிப் இரிகேஷனில் கொடுக்கும்போது எந்த தண்ணியுமே வேஸ்ட்டாக போகிறதில்ல. ஸோ அதனால் இவ்வளோ டைல்யூட் பண்ணோம்னாலும் கொடுக்கலாம். அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னா, இவ்வளோ டைல்யூட் பண்ணியிருக்கீங்களே இது யூஸ் ஆகுமா அப்படின்னு கேட்கலாம், கண்டிப்பாக யூஸ் ஆகும். இன்னொரு விஷயம் என்னென்னா, இதே இதை கண்டினியூ பண்ணி 1 மந்த்துக்கு 1 தடவை கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதனால தான் நான் ரொம்ப அதிகமாக டைல்யூட் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா ட்ரிப் இரிகேஷனில் எந்த டெபாசிட்டும் ஆகக்கூடாது அப்படின்னு. இப்போ நம்ம வாங்க சீவத்தை வந்து நம்ம ட்ரிப் இரிகேஷனில் மிக்ஸ் பண்ணி எல்லாமே இது பண்ணிடுவோம், கொடுத்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா, சீவத் பவுடர் நான் ஏற்கனவே மிக்ஸ் பண்ணி வச்சேன், அது எதை மிக்ஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்லாம் சொன்னேன். இப்போ நம்ம ட்ரிப் இரிகேஷனுக்குரிய டேங்க், 500 லிட்டர் டேங்க்கில் 500 லிட்டர் தண்ணி வச்சு அதில் அப்படியே இது எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணிடுவோம். மிக்ஸ் பண்ணிட்டு அப்படியே ட்ரிப்பரை திறந்து விட்டால் போதும், அதுவே கிராவிடேஷனல் ஃப்ளோவில் எல்லா இடத்துலையும் பாஞ்சிடும். ஸோ பாஞ்சது மட்டும் இல்லாமல் எல்லா பிளான்ட்ஸுமே போயிடும். சொல்லப்போனால் இந்த சீவர் பவுடரில் பிளான்ட்ஸுக்கு தேவையான அமோனியா, நைட்ரஜன் இது எல்லாமே இருக்குது. ஸோ அதனால் இது பிளான்ட்ஸ் நல்லாவே செழிப்பாக வரும், காய்கறிகள் எல்லாமே நல்லா வரும் அப்படின்னு சொல்லலாம்.